ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளுடைய என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்கமிங்காக நம்மளுக்கு ஒரு அப்டேட் ஒன்று வரப்போகுது. அந்த அப்டேட்டில் என்னென்னலாம் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் நீங்கள் கேட்ட ஒரு சில கொஸ்டினுக்கு அந்த ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் என்ன புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு பெல்லை கணித்து வீடியோ பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து நான் ஆக்கு யூஸ் பண்ணல, ஆனால் ஒரு 6 மந்த் முன்னாடி என்னோடய ஐடியா வந்து சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, அதாவது பேன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது வந்து இந்த எந்த காரணத்தினால ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டியான ஆப், அதாவது வந்து ஒரு சில வந்து இந்த ஹெட் ஷாட் தூக்குன்னு சொல்லிட்டு எதனா ஒரு சில ஆப்புங்கள்னா இறக்கியிருப்பீங்க. அண்ட் ஏன்னா வந்து அந்த மாதிரி வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லாத ஆப்புங்களை இறக்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா ஆகும். நெக்ஸ்ட் வந்து இன்னொருத்தர் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தார், ஜாய் கேரக்டர் பர்மனெண்ட்டாக இருக்குது, ஆனால் வந்து 18 சில்வர் டோக்கன் ஒரு கோல்டன் டோக்கனும் இருக்குது, ஆனால் வந்து இன்றைக்கி வந்து என்னால் எடுக்க முடியல க்ளோவால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து 24 அன்றைக்கி தான் ஓப்பன் ஆகும், அதை நான் வந்து சொல்கிறேன். 24 அன்றைக்கி ஓப்பன் ஆகும், அன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கலாம் க்ளோவால். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நியூ இவெண்ட்டில் என்ன வரப்போகுது பார்த்தீங்கன்னா, இந்த வந்து நம்ம ஸ்பேஸ் கன் ஒன்று விளையாடும் பார்த்துருங்களா, எடுக்க மாட்டோம் பெரும்பாலும், ஆனால் வந்து சூப்பராகவே நல்லாவே அடிக்கும், ஹெட் ஷாட்லாம் சூப்பராக விழும். அந்த கன்னுக்கு வந்து ஸ்கோப் வரப்போகுது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் ஸ்கோப் வரப்போகுது. அதாவது விஜய் இது இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் ஒன்று பீஸ்ட்டாக, அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் லுக் ஒன்று விட்டுருந்தாங்களே, அதில் ஒரு கன் வச்சுருந்தாங்களே, அதில் வந்து ஸ்கோப் வந்துருக்கும். நீங்களே ஷார்ட் கன்னுக்கு எதிராக ஸ்கோப்னு கேள்வி கேட்டிருப்பீங்க, அதில் வந்து ஸ்கோப் இருக்குதுல்ல, அந்த மாதிரி ஸ்கோப் வந்து இதில் இருக்கும். அண்டு வந்து நெக்ஸ்ட் வந்து புலிக்குட்டி பாண்டி வரப்போகிறாரு. புலிக்குட்டி பாண்டினா பெட்டோட நேமு, பெட்டோட நேம் அப்படி இருக்காது, நம்மளாக வச்சுக்க வேண்டியது தான். புலிக்குட்டி வரப்போகுது நெக்ஸ்ட்டு, அந்த பெட்டை வந்து எதில் கொடுப்பானு தெரியல, எப்படி டாப் அப் ஈவெண்ட்டாக தான் இருக்கும், சரி அப்படின்னா எடுத்துங்க. அதுக்கடுத்த ஈவெண்ட்டில் என்ன வரப்போ, அதான் அந்த ஈவெண்ட்லேயே வந்து என்ன அப்டேட்டில் வரப்போகுது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி க்ளோவால் ஸ்கின்னு, அப்புறமா வந்து இந்த கன்னுக்குலாம் வந்து ஸ்கின் கொடுக்க போகிறானுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மினியூசி, எஸ்கேஸு, அப்புறம் வந்து உட் பிக்கரு, கிங்ஃபிஷரு, அப்புறம் A94, அப்புறமா வந்து M1887, ரெக்டாரு, கட்டானா, MAG, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஸ்கின் வருது. அதனால் வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க. எப்படி பார்த்தாலும் வெப்பன் ரயிலையில் இதில் ஒரு 3 வெப்பன் ரயிலில் குத்தானா கூட மிச்சம்லாம் வந்து ஸ்பேட் அடுவில் குத்துடுற மாதிரி தான் கொடுப்பானுங்க. அண்டு வந்து இந்த மாதம் வந்து மிஸ்ட்ரி ஷாப் இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரியல, கொடுத்தா இன்றைக்கி கொடுத்துருக்கணும். அது நான் இன்னும் கேம் உள்ள போய் பார்க்கல அது எப்படி இருக்குன்னு. அதாவது இந்த மிஸ்ட்ரி ஷாப் கொடுத்துருந்தாங்கன்னா லக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா. அண்டு வந்து நாளைக்கு நினைக்கிறேன் க்ளோவால் ஸ்கின் வந்து கொடுக்க போகிறாங்க, அதனால் மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க. அண்டு நீங்கள் ஏன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன அப்டேட்டடான விஷயங்களாம் அதில் நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு நல்லா போடுவேன். ஏன்னா யூடியூப்பில் வந்து 3 வீடியோக்கு மேலே போட முடியலன்னா நான் அதில் போடுவேன், அதனால் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து அதில் கலந்துங்க. ரெடியும் கூட இருந்தால் இருந்தால் கூட அதெல்லாம் டக்குன்னு வரும். அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிங்க எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம கில்டில் சேரணும்னு வச்சுன்னா கில்டில் வந்து டக்கு டக்கு டக்குன்னு வந்து சேர்ந்துங்க, அதுக்கும் வந்து ஐடி வந்து கீழே கொடுத்துருக்கேன். வாரம் வந்து ரூம் கார்டு அழகாக அடிச்சிடலாம். எல்லாருமே நம்ம ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கில்டில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து உங்களோட ப்ரொஃபைல் கீழே வந்து எழுதுவோம்ல, அதில் வந்து யூடியூப்னு போட்டு ஃபயர் பாப் எஃப்எஃப்னு நம்ம நேம் வச்சு விடுங்க. உங்களோட ஐடியை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களாம் பார்க்கலாம். நீங்கள் அடித்த ஐடியை வந்து அவங்க வந்து மறக்காமல் இருப்பாங்க அப்போ தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து சூர்யா தலை சூர்யாவோட பர்த்டே. எவ்வளோ பேருக்கு வந்து எத்தனை பேர் வந்து நம்ம இது பார்த்துருக்கோம் வந்து சூர்யா ஃபேன்ஸோ அவங்கள வந்து கமெண்ட் சொல்லுங்கள். அண்டு வந்து நீங்கள் யார் ஃபேன்ஸுன்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து சூர்யா ஃபேன் தான், நீங்கள் அந்த மாதிரி யார் ஃபேன்றதை வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸு, இந்த புதிய ஒன்றில் எதனா டவுட்ஸ் இருந்தால் வேறு எதனா கேட்கலாம். நான் அந்த மாதிரி நேற்று சொன்னதில் ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து ஆன்சரும் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களா, அதுக்கே வந்து எல்லாருமே வந்து ஒரு ரவுண்ட் பாராட்டலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே 7:00 வந்து ஒரு லைவ் இருக்கும், டெய்லியுமே வந்து 7:00 லைவ் போட்டிருக்கும். நீங்கள் வந்து தாராளமாக நம்மளை கூட வந்து ப்ளே பண்ணலாம். குவாலிட்டி கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், ஏன்னா வந்து நம்ம செல்லில் வந்து ரொம்ப குவாலிட்டிலாம் வச்சால் பிங்க் அதிகமாக போகுது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதனால 360 பிக்சலில் அருமையாக போடலாம். நீங்கள் வந்து யாருன்றதுலாம் அழகாக தெரியும் வீடியோவில், அதனால் வந்து சூப்பராக நீங்கள் வந்து லைவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நம்மளை கூட விளையாடலாம். அண்ட் வந்து சண்டே வந்து ரிடீம் கோடுன்ற மாதிரி நம்ம வந்து நடத்தலாம், அதாவது ரூம் மேட்ச் மாதிரி போட்டு அதில் சோலோவில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க வந்து ரிடீம் கோடு கொடுக்கலாம். அதனால் சண்டே வந்து மிஸ் பண்ணாமல் கலந்துங்க, மிச்ச நாளில் கலந்து முடியலாம் கூட. ஓகே, இவ்வளோ தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு வந்தேன். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருமே வந்து லைக் போட்டு விட்ருங்க. ஓகே காய்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.